1897 ஆண்டு இதே நாளில் லோகமானிய பாலகங்காதர திலகர் கேசரி என்ற தனது மராத்திய செய்தித்தாளில் ஆங்கிலேய ஆட்சி பற்றி விமர்சனம் செய்ததால் அவர் மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த நிகழ்வு இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமாக விளங்கியது. ஏனெனில் கருத்து சுதந்திரத்தின் மீது அரசியல் சாயம் பூசி ஊதி பெரிதாக்கி இத்தகைய குற்றம் சுமத்தப்பட்டதே ஆகும். 2 கட்டுரைகளை பிரசுரம் செய்ததற்காக பாலகங்காதர திலகர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மராட்டிய மன்னன் வீர சிவாஜி கூறும் பதில்கள் என்ற கவிதையும் ஜூன் 1897 ஆண்டு வீர சிவாஜி விழாவை பற்றிய கையெழுத்திடப்படாத ஒரு அறிக்கையும் இதில் அடங்கும். பாலகங்காதர திலகர் இவற்றை பற்றியே தனது உரையில் கூறியிருந்தார். 1897 பிளேக் நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருந்த 2 ஆங்கிலேய அதிகாரிகளான பூனாவின் கலெக்டர் ராண்ட் மற்றும் ஒரு இராணுவ இளம் அதிகாரியை சாபேகர் சகோதரர்கள் சுட்டு வீழ்த்தினர். இந்த சம்பவம் ஐரோப்பியர்கள் மற்றும் ஆங்கிலேய அரசுக்கு மத்தியில் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. பாலகங்காதர திலகர் ஆற்றிய உரையின் மூலமாகவும் அவர் வெளியிட்ட கட்டுரைகளால் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாகவே இந்த 2 அதிகாரிகளின் படுகொலைகள் நடந்துள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டன. அவரது கட்டுரைகளை பற்றி அரசு தரப்பின் வழக்கறிஞரின் குறுகிய சட்டவாதத்தால் மக்களின் அதிருப்தி உணர்வுகளை தூண்டும் விதமே இதற்கு காரணமாக அமைந்தது என்று முன்வைக்கப்பட்டது. 6 வழக்காடுதலுக்கு பிறகு பாலகங்காதர திலக் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பளித்தார். இதனால் பாலகங்காதர திலகருக்கு 18 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பாலகங்காதர திலகர் ஆங்கிலேயர்களால் தேச துரோக சட்டத்தின் கீழ் 3 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். தேசியவாதிகள் காலனித்துவ ஆட்சியாளர்களுக்கு எதிராக போரை நடத்தி கொண்டிருந்த பொழுது ஆன்மீகவாதிகள் இந்தியர்களின் மன உறுதியை மேலும் வலுப்படுத்த இந்து மதத்தின் பெருமைமிகு தத்துவத்தை மேற்கத்திய உலகத்திற்கு பறைச்சாற்றினர். இதனால் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு உலக நாடுகளின் ஆதரவு கரம் கிடைத்தது. அத்தகைய ஒரு ஆன்மீகவாதியான சுவாமி அபேதானந்தா 1866 இதே நாளில் பிறந்தார். இவர் ராமகிருஷ்ண வேதாந்த மடத்தின் நிறுவனரான சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நெருங்கிய சீடர் ஆவார். சுவாமி விவேகானந்தர் சுவாமி அபேதானந்தாவை அமெரிக்காவிற்கு அனுப்பினார். இவர் 1897 அமெரிக்கா சென்றார். 1897 நியூயார்க்கின் வேதாந்த சொசைட்டியின் தலைவராக இருந்தார். மேலும் இவர் வேதாந்தத்தில் கூறப்பட்ட கருத்துக்களையும் தனது குருவின் போதனைகளையும் அங்கு போதித்தார். இவர் ஏறத்தாழ 25 வருடங்களாக அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, ஜப்பான், ஹாங்காங் போன்ற நாடுகளுக்கு நெடுந்தூர பயணம் மேற்கொண்டார். இவர் ஹொனலூலுவில் பான் பசிபிக் கல்வி மாநாட்டில் கலந்து கொண்டு 1922 தாயகம் திரும்பினார். இவர் இமயமலைக்கு நடைபயணம் செய்து திபெத் நாட்டை அடைந்தார். அங்கு இவர் திபெத்திய புத்த மதத்தை நன்றாக படித்தார். 1939 செப்டம்பர் 8 அன்று இவர் இறைவனடி சேர்ந்தார். ஆனால் இவருடைய ஆன்மீக போதனைகள் மக்களை தொடர்ந்து ஆன்மீக பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. சுதந்திர போராட்ட வீரர், பத்திரிகையாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஃபெரோஸ் காந்தியின் நினைவு தினம் இன்று. பார்சி குடும்பத்தில் 1912 செப்டம்பர் 12 பிறந்த ஃபெரோஸ் காந்தி இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்பதற்காக தனது படிப்பை பாதியில் நிறுத்தினார். இவர் 1930 லால் பகதூர் சாஸ்திரியுடன் சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் 19 ஃபைசாபாத் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டதும் 1932 மற்றும் 1933 2 முறை மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். ஃபெரோஸ் காந்தி அவர்கள் 1942 இந்திரா காந்தியை மணந்தார். திருமணம் முடிந்த 6 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது 1942 ஆகஸ்ட் மாதம் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பாராளுமன்ற நடவடிக்கைகளை பற்றி அறிக்கை வெளியிடுவதற்கு ஏற்கனவே முன்னனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் அத்தகைய நடவடிக்கைகளை ஊடகத்தால் பத்திரிகைகளில் வெளியிட முடியவில்லை. எழுத்தாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய ஃபெரோஸ் காந்தி பத்திரிகை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார். 1956 ஃபெரோஸ் காந்தியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனிநபர் மசோதாவின் காரணமாகவே பாராளுமன்ற நடவடிக்கைகளை பற்றி ஊடகங்கள் அறிக்கை வெளியிட முடிந்தது. ஃபெரோஸ் காந்தி அவர்கள் 1960 தில்லியில் காலமானார். பொதிகை செய்திகளுடன் இந்த விடுதலைக்கான பயணம் முடிவதில்லை. இந்த பயணம் நாளை மீண்டும் தொடரும். வாழ்க இந்தியா, வாழ்க பாரதம்.